இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அடோனாய் என்ற கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அடோனாய்க்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும் பொழுது, இட் ரெஃபர்ஸ் டு லார்ட் அண்ட் மாஸ்டர். நமது முதலாளி, நமது கர்த்தர், நமக்கு மேலே இருக்கிற சாவரின் காடை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். நமது ஓனர்னு சொல்றாங்க. அதாவது கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க வாசித்து பார்க்கும்போது, நம்மளுடைய முதலாளியா, நமது ஓனரா. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இட் ரெஃபர்ஸ் டு த சாவரனிட்டி ஆஃப் காட், தேவனுடைய இறையாண்மையை குறிக்கிறது என்று சொல்லி டேனக்ல நீங்க வாசிச்சு பார்க்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் வேதாகமத்தில் இவரை குறித்து பார்க்கும்பொழுது, இந்த அடோனாயை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:23, உபாகமத்தின் புஸ்தகம் 10:17, சங்கீதங்களின் புஸ்தகம் 8:1 இந்த வசனங்களாம் நீங்க பார்க்கும்போது, கிரேக்க வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது போல கிரேட்டாஸ், அதாவது த பவர்ஃபுல் காடை குறித்து பார்க்கிறோம். வல்லமை படைத்த இந்த கர்த்தர், இந்த லார்ட், இந்த கர்த்தராகிய நமது ஓனரை குறித்து நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். நியூஸ் காஸ்டர் பால் ஹார்வி என்ற ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான். இவன் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். ஒரு இதில் வேர்ல்டு வார் டூவில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இவர் ஒரு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டார். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சான், அமெரிக்கன் பாம்பர் B-29 என்ன பண்ணுச்சான், ஜப்பானில் இருக்கிற ஒரு கொக்குரா என்ற ஒரு 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 பகுதி வழியாக, ஒரு பட்டணத்திற்கு வழியாக அது அந்த பாம்பர் கடந்து சென்றதான். அந்த பாம்பர் கடந்து சென்று அது என்ன முடிவு பண்ணுச்சான், இந்த கொக்குரா பட்டணத்தை முழுவதுமாக அழித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த பாம்பர் பல மைல்களுக்கு மேலே, பல ஃபீட்டுக்கு மேலே இது டிராவல் பண்ணி கொண்டு வந்ததான். இப்படியாக கடந்து வரும்பொழுது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவுடியாக இருந்துச்சான் கீழே. அந்த கிளவுட்ஸுக்கு மேலே அது ட்ராவல் பண்ணதின் காரணமாக இது கரெக்டான விசினிட்டி இது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு பல மணி நேரம் அதை சுற்றி அந்த பாம்பர் வந்துச்சான். ஆனால் ஒரே கிளவுடியாக இருந்தபடியால் இந்த கரெக்டான ஒரு லொக்கேஷன், அதாவது இந்த எனிமீஸ் இருந்த கரெக்டான ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாமல் இது திணறிக்கொண்டு கடைசியில் ஃபியூவல் கம்மியாயிட்டனால மீண்டுமாக இது ரிட்டர்ன் ஆகிடுச்சான். அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சான். என்னன்னா, நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அதாவது இவங்களுடைய ஓன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், நிறைய பேர் இந்த குக்குரா கிராமத்துக்கு தான் கொண்டு வந்து அவர்களுடைய எல்லா காயங்களையும் ஆற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய ஊண்டடான சோல்ஜர்ஸ், அமெரிக்கன் சோல்ஜர்ஸை இந்த குக்குரா கிராமத்தில் தான் ஜாப்பனீஸ் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து இவங்கள ஊன்ஸ் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஹீல் பண்ணி விட்டு இவங்க எல்லாத்தையும் ஒரு பணைய கைதிகளாக வைக்க வேண்டும் என்பதற்காக அநேக அமெரிக்கன் சோல்ஜர்ஸை இவங்க கொண்டு வந்து இந்த குக்குரா கிராமத்துக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. இதை குறித்து ஒரு அதிகாரியிடம் இந்த நியூஸ் காஸ்டர், இந்த பால் ஹார்வி போய் கேட்கும்போது அந்த அதிகாரி சொன்னாராம், வி தேங்க் த லார்ட் ஃபார் த கிளவுட்ஸ், நான் கர்த்தரை இந்த மேகத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மேகம் மட்டும் இல்லைன்னா பல ஆயிரக்கணக்கான எங்கள் சொந்த அமெரிக்க இராணுவ படை பசங்க, லாட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், லாட்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா வுட் ஹாவ் பீன் கில்ட், அவர்கள் மாண்டு போயிருப்பார்கள் சொன்னாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த அடோனை யார் தெரியுமா, அவர் தான் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற கர்த்தர், நமது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற ஒரு கர்த்தர் என்று பார்க்கிறோம். யோவானது சுவிசேஷம் 15:5 நாம் பார்க்கும் பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் பிரயாசம் பண்ணி கொண்டே இருக்கலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எதை செஞ்சாலும் உங்களுக்கு ஃபெயிலியராக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சாவரின் காட், அதாவது இந்த லார்டு, உன்னுடைய மாஸ்டர், உன்னுடைய ஓனராகிய என்னை உன் வாழ்க்கைக்குள்ளாக நீ கொண்டு வா, நீ எதை எடுத்தாலும் ஃப்ரூட்ஃபுல்லாக முடியும், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை உன் வாழ்க்கையில் நீ வரவேற்றுக்கொள், அடோனாயாக நான் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். த லார்ட் பிளெஸ் யூ, மே அடோனாய் என்டர் இன்டு யுவர் லைஃப்ஸ், இந்த அடோனாய் ஆகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவாராக. காட் பிளெஸ்.